இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். இனியில் அரசியல் விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன், டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் நம்முடைய இணைப்பில் இருக்கார். வணக்கம் டாக்டர், இணைப்பில் வந்த மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். இந்த ஜஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன இம்பாக்டை கொடுக்கும் நினைக்கிறீங்க? இது வந்து கரெக்டு தான்ப்பா அப்படிங்கிற ஒரு சென்ஸை கொடுக்குமா, இல்லை இஸ்லாமியர் மத்தியில் பார்த்தீங்களா நமக்கு எதிராக தான் அவங்க எல்லா தீர்ப்பும் வருது அப்படிங்கிற சென்ஸை கொடுக்குமா? திரு வேலூர் இப்ராஹிம் சொல்றார், இது வந்து சில அடிப்படைவாதிகள் வேற மாதிரி பார்க்குறாங்க, பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இது வந்து ராம ஜென்மபூமி தீர்ப்பையே எளிமையாக எடுத்துக்கிட்டு போனவங்க, அதாவது அமைதியாக எடுத்துகிட்டு போனவங்க, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது நினச்சி போனவங்க. ஸோ பெரும்பான்மை 99% இஸ்லாமியர்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவர்கள், எங்களுக்குள்ள எந்த பதட்டமும் இல்லை, நாங்கள் வந்து சட்டத்தை மதிக்கிறோம், இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் இந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கு நாங்கள் ஏற்கனவே. இந்த ஏற்பு ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் இருக்குமா? இல்ல, முதல்ல வந்து இது ஒரு வருந்தத்தக்க தீர்ப்பா தான் நான் பாக்குறேன், பல காரணங்களுக்காக. முதல் காரணம் வந்து இது எசென்சியல் பார்ட் ஆஃப் ரிலிஜியஸ் பிராக்டிஸா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லை. அது வந்து இஸ்லாமியர் மதத்தை சார்ந்த மத தலைவர்களே வந்து இது எசென்சியல் பிராக்டிஸ் இல்லை என்று பலமுறை கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த முடிவு, அதாவது இது வந்து கான்ஸ்டிடியூஷனலி அது ஒரு லீகல் ரெஸ்ட்ரிக்ஷனா இல்லையா அப்படின்னு அது பார்க்கும்போது, இத்தனை ஆண்டு காலமாக ஒரு ஒரு வழிமுறை பின்பற்றப்பட்டு இருக்கிறது, அது அதை வந்து இப்பொழுது அந்த உரிமையை அந்த சமுதாயத்தினை சேர்ந்த பெண்களிடம் இருந்து பறிப்பது அப்படிங்கறது வந்து நிச்சயமா ஒரு வருந்தத்தக்க ஒரு தீர்ப்பா தான். யார் பறிச்சிருக்காங்க, எங்க பறிச்சிருக்காங்க டாக்டர்? உடுப்பி மாவட்டத்துல இருந்த அந்த பள்ளிக்கூடத்துல அந்த பிள்ளைகள் அதற்கு முன்னாடி அணிந்து வந்தது கிடையாது, ஒரு ஃபைன் மணி 6 பிள்ளைகள் ஒன்றாக அணிந்து வருகிறார்கள். இல்ல இல்ல, இப்போ ஒரு நிமிஷம், நீங்க ஒரு பள்ளியில சொல்றீங்க, தமிழ்நாட்டு அங்கதான் ஆரம்பிச்சது இந்த இஷ்யூ. இல்ல, தமிழ்நாட்டுல வந்து இப்ப பல நூற்றுக்கணக்கான பள்ளிகளில் இது தினமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. அங்க யூனிஃபார்ம்ல அது ஏற்கப்பட்டிருந்தால் இன்னமும் தடை கிடையாது, இதற்கு முன்னாடியும் தடை கிடையாது, இனிமேலும் தடை கிடையாது. இல்ல 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 இல்ல, யூனிஃபார்ம்ல பள்ளிகளுக்கு எப்பொழுதுமே யூனிஃபார்ம்ல வந்து அவங்க டிசைட் பண்ணலாங்கிற உரிமை இருக்கிறது. எஸ், அது வந்து ஒரு புது, அதுக்கு ஜட்மெண்டே தேவையில்லை, ஏற்கனவே சட்டத்துல இருக்கே. ஒரு பள்ளி வந்து, என்னுடைய பாயிண்ட் வந்து இது வந்து தேவையில்லாத. இல்ல சார், நீங்க வந்து சிறுபான்மை பெண்களுடைய உரிமை பறிக்கப்பட்டதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினால எங்க பறிக்கப்பட்டது நான் கேக்குறேன். பள்ளிகளில் அவர்கள் முன்பு ஹிஜாப் அணிந்து கொண்டு சென்றார்கள், இப்பொழுது அணிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ரீதியாக இருந்தால். அப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல. நீதிமன்றம் என்ன சொல்கிறது, சீருடை எங்க இருக்கிறதோ அங்கு சீருடைய கடைபிடிங்க. இன்னைக்கு மதரசா பள்ளிகள் அரசு நிதி உதவியோடு செயல்படுகிறது, அங்க ஹிஜாப் தான் அங்க யூனிஃபார்மே, தலையில குள்ளாதான் அங்க யூனிஃபார்மே, எந்த தடையும் இல்ல. அரசாங்க உதவி பெறக்கூடிய மதரசால தடை கிடையாது. இல்ல, நீங்க நாளை முதல் பல்வேறு பள்ளிகளில் இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக வரும். அவர்கள் யூனிஃபார்ம், இப்போ யூனிஃபார்ம்னு ஒன்னு போடும் போது எல்லாருமே வந்து இது ஸ்பெசிஃபிக், நாளைக்கு வந்து சீக்கிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் டர்பன் போட்டுட்டு வராங்க, இப்போ அது வந்து எக்ஸ்பிளிசிட்டா எல்லா பள்ளிகளும் அது வந்து சீக்க மதத்தை சேர்ந்த, அங்க வந்து டர்பன் அவர்களுக்கு வந்து இல்ல சார், யூனிஃபார்ம்ல யூனிஃபார்ம் ரூல்ஸ்ல அது போடுவாங்களா? இல்ல சார், இல்ல சார், இல்ல இல்ல. டாக்டர் உங்களுக்கு யூனா வெரி வெல் டாக்டர், அவர்களுக்கு சீக்கியர்களுக்கு டர்பன் வந்து எசென்சியல், அங்க வந்து சாய்ஸ்ல கிடையாது. இப்போ ஒரே ஒரு பாயிண்ட், இவ்வளவு சிம்பிள் தான் அது. ஏர்கிராப்ட்ல கிர்பான் தூக்கிட்டு போலாம். இப்ப அனுமதி கொடுத்திருக்காங்க, அவர்களுக்கு சீக்கியர்களுக்கான மேண்டேட்டா வச்சிருக்காங்க. அதாவது இது வந்து அந்த பெண்களிடம் விடப்பட வேண்டிய ஒரு விஷயம், அவர்கள் விருப்பப்பட்டால். இப்போ ஃபேஸ் கவரிங் நீங்க சொல்றது நான் முழுமையா ஏத்துக்கிறேன், ஃபேஸ் கவரிங் அலோவ் பண்ணக்கூடாது. பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள்ல அதை அலோவ் பண்றது இல்ல, ஃபேஸ் கவரிங் போல செக்யூரிட்டி இஷ்யூ. சார், திரு வேலூர் இப்ராஹிம் சொல்றாரு, குரான மேற்கோள் காட்டி சொல்கிறாரு, முகத்தை மறைக்க கூடாதுன்னு குரான்ல இருக்குன்றாரு. ஐயா ஐயா, அதுதாங்க ஐயா நான் சொல்றேன், முகத்தை மறைப்பதில் யாருக்கும் வந்து மறு கருத்தே கிடையாது, அது வந்து அனுமதிக்க கூடாது. அது வந்து இஸ்லாமிய நாடுகள், 14 இஸ்லாமிய நாடுகள்ல தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அதை பத்தி நம்ம பேசவே வேண்டாம்.
இப்போ நம்ம பேசுறது தலை மீது ஒரு துணியை அணிவது, அதுதான் ஹிஜாப். ஹிஜாப் சார், அந்த ஹிஜாப் யூ நோ வெரி வெல், பள்ளிக்கூட வளாகம் வரைக்கும் அணிய தடை இல்லை. பள்ளிக்கூட வளாகத்திலிருந்து கிளம்பும் போது தெரியல, வகுப்பறைக்குள் வரும்போது யூனிஃபார்ம் ஆடுவாங்க, கேம்பஸ் வரும்போது நீங்க வாங்குங்கிறது அன்னைக்கு நம்ம பார்த்தோம், நல்ல உதாரணம் பார்த்தோம். ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கு, கிரே கலர் பேண்ட் போட்டிருக்கு, ஒரு உதாரண ஒரு சல்வார் போட்டிருக்கு உதாரணத்துக்கு, அதுக்கு மேல அதே கலர்ல மேட்சிங்கா ஒரு துணியை போட்டா அப்படியே யூனிஃபார்மனுடைய இதுவே கெட்டு போயிடுமா? கிடையாது அவங்க பாடு, ஆனால் அவர்களுக்கு இல்ல சார், ஒரு நிமிஷம் கேளுங்க. கத்திய நான் பிளைட்ல எடுத்துட்டு வருவேன்னு பர்மிஷன் கொடுப்பீங்க, அது வந்து ரிலிஜியஸ் ஃப்ரீடம். கேள்விக்கு பதில் யார் கையில் இருக்கிறது என்பதை பொறுத்தது. இல்ல இல்ல, ஏர்கிராப்ட்ல யார் கையில இருந்தாலும் நைஃப் சேஃப் இல்ல, அதனாலதான் ஏர்லைன்ஸ் பிளாஸ்டிக்ல. ஒவ்வொரு பேசஞ்சர் கையில இருக்கு நைஃப். அதுக்கப்புறம் இந்தியால ஒரிஜினேட் ஆன கிட்டத்தட்ட அனைத்து பிளைட்ஸ்லயும் என்ன பண்ணாங்க, செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காக பிளாஸ்டிக் நைஃப் கொண்டு வந்து கொடுத்தாங்களா இல்லையா? அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம சில்வர்ல போட்டா சில்வர்ல இருக்கக்கூடிய நைஃப் கொடுக்குறாங்க, ஃபோக்கும் நைஃபும் கொடுக்குறாங்க எல்லா பேசஞ்சருக்கும். முஸ்லீமா கிறிஸ்டியனா டர்பன் போட்டிருக்காரான்னு பாக்குறது இல்ல சார். பாண்டே சார், நீங்க இது எவ்வளவு சொன்னாலும் சார், சார் ஐ அம் டெல்லிங் தி ஃபேக்ட் ஆர் டிவியேட்டிங்? ஐ அம் டெல்லிங் தி ஃபேக்ட் ஆர் டிவியேட்டிங்? I am telling the fact or deviating? No, no, you are not. See, I, for me, a passenger next to me carrying a knife is a security risk. Perfectly said. Every other passenger is carrying. Every other passenger is carrying every day in every flight. Sir, every other passenger is carrying in every other flight every day. சார், ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப ஏங்க கத்திரி வந்து கேரி பண்ண கூடாதுன்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட்? அது சூப்பரான கேள்வி சார். பிரேக்ஃபாஸ்ட்ல உங்களுக்கு வந்து ஃபோக்கும் நைஃப் குடுக்குறாங்க சார், என்ன சார் செய்யறது? நான் என்ன சொல்றேன் நீங்க கேளுங்க, மக்களை நீங்க கவர்மெண்ட் கேளுங்க சார். ஒரு சின்ன ஒரு முஸ்டாஷ ட்ரிம் பண்றதுக்கு ஒரு சின்ன கத்திரி எடுத்துட்டு வர நிறுத்தி கான்ஃபிஸ்கேட் பண்றீங்க ஏர்போர்ட்ல. கத்தி தூக்கிட்டு வரலாம்னு நீங்க பர்மிஷன் வச்சிருக்கீங்க, நீங்களே வந்து கட்லரியில கத்திய போட்டு கொடுக்குறீங்க, எப்படின்னு கேளுங்க. நான் என்னுடைய பாயிண்டே வந்து திருப்பி ஒன்னே ஒண்ணுதான், 1008 பிரச்சனைகள் இருக்கின்றன, டீல் பண்ண வேண்டியது. தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதை வந்து இந்த ஸ்டேஜில கொண்டு போய் நிச்சயமா அவங்க மனசு புண்படும் இல்லையா? டாக்டர் இல்ல டாக்டர் இல்ல டாக்டர், உங்களை மாதிரி பார்த்து யாராவது புண்பட வச்சாதான் உண்டு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு இல்ல டாக்டர், நான் போய் அவங்க கிட்ட கேளுங்க. நீங்க திருப்பி திருப்பி வேலூர் இப்ராஹிம் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க பேசுறது, மத்தவங்க எல்லா இஸ்லாமிய சமுதாய மக்களையும் கேளுங்க. இல்ல டாக்டர், நீங்க அப்படின்னா வாக்கெடுப்பு தான் நடத்திட்டு இருக்கணும். நீங்க அப்படி நம்ம பார்த்தா வந்து வேலூர் இப்ராஹிம் முஸ்லீம் இல்ல, தமிழ் முன்சாரி முஸ்லீம், நம்ம வந்து ஜவஹர்லால் முஸ்லீம் வச்சுக்கலாம். நம்ம வந்து போன் கால் ஓபன் பண்ணுங்க, கால்ஸ் ஓபன் பண்ணி ஒரு 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 20 இஸ்லாமியர்கிட்ட கேளுங்க. இது 20 இஸ்லாமியர்கள் சொன்னாங்கன்னா, 20 இஸ்லாமியர் சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியோட பிரதிநிதியா மாறிடுவாங்களா? இல்ல இல்ல ஒரு ஸ்னாப்ஷாட் கிடைக்கும் இல்லையா உங்களுக்கு? அது 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 வந்து அது வந்து வேலூர் இப்ராஹிமா இருக்க கூடாதா? இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, 99% பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத ஏற்றுக்கொண்டு? நோ நோ டாக்டர், நான் பயன்படுத்துற வார்த்தையை கரெக்டா புரிஞ்சுங்க, திரும்பத்தி போட்டுக்கலங்க. தயவு செய்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாள் சொன்னேன், இதை ஏற்றுக்கொண்டார்கள், கைதட்டுறாங்க. நான் சொல்ல இல்ல இல்ல சார், நான் சொன்னது ராமர் கோயில் தீர்ப்பு வந்த போதே சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அமைதியாக இருந்தவர்கள் நான் சொன்னேன்.
சட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டியது எல்லோருடைய கடமையும். நீதிமன்றம் சட்டத்தில் உள்ளதை சொல்லி இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம ஒண்ணு பண்ணலாம். நீங்க கால்ஸ் ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணி ஒரு ஒரு பத்து கால் எடுங்க. பாஜக ஒரு கட்சியை சார்ந்தவர், தமிழ் மகன் உசேன் ஒரு கட்சியை சார்ந்தவர், தமிழ் மகன் உசேன் ஒரு கட்சியை சார்ந்தவர், அமைச்சர் நாசர் ஒரு கட்சியை சார்ந்தவர். சரி, இல்ல சார், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 8-10% முஸ்லீம்களும் கால் பண்ண போறாங்களா? நீங்க அந்த கருத்து கணிப்புகள்ல சாம்பிள் சைஸ் டிஸ்பிளே பண்ணிருக்கீங்களா இல்லையா? ஒரு ரேண்டம் சாம்பிளிங் நம்பர் ரேண்டமா எடுத்துக்கிட்டு மக்கள் ஓவரால் ஒரு ஸ்னாப்ஷாட் தாங்க. இது வந்து 100க்கு 100 இதுதான் உண்மை என்று சொல்லவில்லை. ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பல்வேறு கருத்துக்கள். சார் இல்ல சார், உங்களுக்கு தெரியும், டைம்ஸ் ஆஃப் இந்தியால கருத்து கணிப்பு நடத்தினாங்கன்னா வேற நடக்கும், ஆன்லைன்ல கருத்து நடத்தினா வேற நடக்கும், முஸ்லீம்கள்ட்ட மட்டும் கருத்து கணிப்பு நடத்தினா வேற நடக்கும், இந்துக்கள்ட்ட நடத்தினா வேற கிடைக்கும், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணா வேற கிடைக்கும், தமிழ் மீடியால பண்ணா வேற கிடைக்கும், இங்கிலீஷ் மீடியால பண்ணா வேற கிடைக்கும். எதை நீங்க ஸ்னாப்ஷாட்டா எடுத்துப்பீங்க? சாணக்கியால வேற ரிசல்ட் வரும், தந்தி டிவில வேற ரிசல்ட் வரும், நியூஸ் 18ல வேற ரிசல்ட் வரும், புதிய தலைமுறையில வேற ரிசல்ட் வரும். எதை நீங்க ஸ்னாப்ஷாட் எடுத்துப்பீங்க? ஒரே ஒரு கேள்விதான் சார் சொல்றேன். ஒரு சமுதாயத்தை பாதிக்கூடிய ஒரு ஏற்கனவே போட்டு இருந்தவங்க இப்போ நாளைக்கு கர்நாடகால சில ஸ்கூல்ல கேப்பாங்க, இல்ல இது வந்து யூனிஃபார்ம் இல்ல, கோட் சொல்லிருச்சு, நாளில இருந்து நீங்க பண்ண முடியாது, போட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை பத்தி டாக்டர் சொல்லுவாங்க. எப்படி வேலூர் இப்ராஹிம் சொல்லி எப்படி அதை சாத்தியமாக்க முடியும்? டாக்டர் யூனிஃபார்ம் இல்லன்னா யூனிஃபார்ம் இல்லன்னு சொல்லுவாங்க. ஐயா, இதெல்லாம் எதுவுமே டிஃபைன் ஆகலைங்க. நீங்க யூனிஃபார்ம் ரூல்ஸ் எடுத்து பாருங்க, எந்த ஸ்கூல்ல தலையில என்ன போடணும் போடக்கூடாதெல்லாம் டிஃபைன் பண்ண மாட்டாங்க. இந்த இந்த ஸ்கர்ட் போடணும், இந்த கலர்ல இருக்கணும், இந்த கலர் வந்து இந்த கடையில, இந்த கலருடைய பேர் இது, இந்த கடையில அது அவைலபிளா இருக்கும், போய் வாங்கிக்கீங்க, அவ்வளவுதான். நீங்க தலையில என்ன போடணும், ஸ்கார்ஃபா இதுவா அது இல்லையா அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அது வந்து இட் இஸ் நாட் டிஃபைன்ட் இன் தி யூனிஃபார்ம். இப்போ பாருங்க, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பிரச்சனை வரும் பாருங்க. அப்படியே நீங்க மாத்தி யோசிங்க. இப்போ வந்து ஒருவேளை இந்த தீர்ப்பு ஹிஜாப் பண்ணிவது ஓகே அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா, ஹிஜாப் பண்ணிவது சரிதான் வந்துருந்துச்சுன்னா, அதே இஸ்லாமிய பெண்களுக்கு அந்த சமூகத்தை எல்லாரும் எல்லாம் ஹிஜாப் போட சொல்லி இருக்க மாட்டாங்களா? ஹிஜாப் அணியாம இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு கம்பல்சன் வந்திருக்காதா? ஐயா, நான் முதல் நாள் இருந்து சொல்றேன், பெண்களுக்கு எஜுகேஷன் கொடுத்து அவங்க பாத்துப்பாங்க, அவங்க சமுதாயத்தினுடைய மத தலைவர்களையும் அவங்க சமுதாயத்துல இருக்கிற ஆண்களையும் எப்படி கவனிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லிடுவாங்க. இப்ப நீங்க படித்த இஸ்லாமிய பெண்கள் பாருங்க, எவ்வளவு பேருக்கு 5 குழந்தை 6 குழந்தை யாருக்குமே கிடையாது. படிப்பு அறிவு இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்துவராக இருந்தாலும் பெண்களுக்கு படிப்பு கொடுத்துருங்க. அவங்க 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 சமுதாயத்துல இருக்கிற ஆண்களுக்கும் அந்த பிற்போக்கு சிந்தனையாளர்களும் அந்த மத போதகர்களையும் அவங்க கவனிச்சுப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அதுதான் நான் சொல்றேன், நாளைக்கு அந்த பெண் இஸ்லாமிய பெண் நாளைக்கு அவங்க வீட்டுல நீ ஹிஜாப் போடாம போக கூடாதுன்னு எவ்வளவு நாளைக்கு சொல்ல முடியும் சார்? இப்ப இந்த வழக்கு அவங்க வீட்டை பத்தியே பேசலையே சார், இந்த நாட்டை பத்தியே பேசலையே சார், ஒரு கேம்பஸ பத்தி தானே சார் பேசுது? அதை எப்படி சார் நீங்க நீங்க வந்து டாக்டர்கள் வந்து வெள்ளச்சட்டை போடணும் ஏன் சார் சொல்றீங்க, கோட் போடணும் ஏன் சார் சொல்றீங்க? அங்கேயுமே சொல்லி கோட்டே சொல்றது இல்லையா, இப்ப கோட் எல்லாம் கட்டியாச்சு. அதேதான் பியூட்டிஃபுல் பாயிண்ட் வந்தீங்க, கோட் வந்து ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிச்சு இன்னைக்கு பெரும்பாலான மருத்துவமனைகள் உலகத்தினுடைய எல்லா மருத்துவ கல்லூரிகளுக்கும் போங்க, மருத்துவ கல்லூரிகள்ல முஸ்லீமா கிறிஸ்டியான்னு கேட்காம
நம்ம வந்து 30 வருஷம் பின்னாடி இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க எங்க உலகத்துல எங்க வேணா போங்க, அமெரிக்கால போய் பாருங்க. டாக்டர் நான் ஏன் அமெரிக்கா போறேன், அமெரிக்காக்காரன் என்னைய பாக்கட்டும், அமெரிக்காக்காரன் என்னைய பாக்க. நான் என்ன சொல்றேன் டாக்டர், என்னுடைய இப்ப என்ன நாளைக்கு என்னுடைய மருத்துவக் கல்லூரியில ஒயிட் கோட் வேண்டாம்னா ஐ வில் சப்போர்ட் தட். நான் எனக்கு பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்றேன், ஒயிட் கோட் போடணுமா போடக்கூடாதாங்கிறது என் பாயிண்டே இல்ல டாக்டர். ஒயிட் கோட் போட சொன்னா போடு, உடன்பாடு இல்லைன்னா வேற கல்லூரி பாரு. இவ்வளவுதான் நான் சொல்றேன். இஃப் தெர் இஸ் அன் யூனிஃபார்ம் ஃபாலோ தட், இஃப் தெர் இஸ் நோ யூனிஃபார்ம் ஃபாலோ தட், அவ்வளவுதான். யூனிஃபார்ம் இருக்கிற இடத்துல நான் போட மாட்டேன்னு சொல்றது, யூனிஃபார்ம் தேவையில்லைன்னா அப்படிதான். இதுதான் கான்ஃபிளிக்ட். ஒரே ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க, என் பாயிண்ட் நான் அதே தான் திருப்பி சொல்றேன். இது வந்து டிஃபைன் ஆகாத ஒண்ணு, இப்ப டிஃபைன் பண்ண வைக்கிறோம் அவ்வளவுதான். இது வந்து சுமூகமா சென்று கொண்டிருந்த ஒரு ஒரு விஷயம். யூனிஃபார்ம் அப்படிங்கறது டிஃபைன்ட் தானே டாக்டர்? இல்ல இல்ல, யூனிஃபார்ம்ங்கிறது டிஃபைன்ட் தான். இவ்வளவு நாள் சென்னையில பல ரெகுலர் ஸ்கூல்ஸ்லயே ஹிஜாப் வந்து அனுமதிக்கப்பட்டது. அனுமதிக்கப்பட்டதா இல்லையா எங்கயாவது? நான் ஒரே ஒரு சேலஞ்ச் சொல்றேன், நீங்க ஹிஜாப் அணிந்து வந்து கொண்டிருக்கிற பள்ளிகளில் எனக்கு அந்த யூனிஃபார்ம் கோட் எடுத்துக்காட்டுங்க. எங்கயாவது மென்ஷன் ஆயிருக்கா ஹிஜாப் போடணும்னு போட்டிருக்கா போடக்கூடாதுன்னு போட்டிருக்கா? ரெண்டும் இருக்காது. டாக்டர் நான் திரும்ப திரும்ப ஒன்று சொல்றேன், கோர்ட் ஒன்று சொல்லுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொல்லல, இந்த பள்ளிக்கூடத்துல இது நடைமுறைன்னு அங்க கடைபிடி. நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், மதரசா உதாரணம் சொன்னேன், அரசு நிதி உதவி பெறும் மதரசா, அங்க பர்தா அணிஞ்சு வருவாங்க, குள்ளா போட்டுருவாங்க, எந்த தடையும் கிடையாது, அரசு நிதி உதவி தொடரும். இப்போ பல்வேறு பள்ளிகளில் இது ஒரு சர்ச்சையாகும், ஹிஜாப் மென்ஷன் பண்ணிருக்கா யூனிஃபார்ம் கோட், யாரு யூனிஃபார்ம் என்னங்கறதே வந்து வெறும் ஒரு பிட் நோட்டீஸ் வரும் ஒவ்வொரு வருஷத்து பிகினிங்ல, இதுதான் யூனிஃபார்ம்னு. இப்ப அதுல வந்து ஹிஜாப் போடலாமா போடக்கூடாதா, இது வந்து ஒரு ஒரு லைன் ஆட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே அங்க ஹிஜாப் போட்டுட்டு வர பெண்கள் இருப்பாங்க, இப்ப அவங்கள வந்து ஸ்கூல்ல மாத்த சொல்ல போறீங்களா? ஹிஜாப் அணிந்து வர முடியாதுன்னு திடீர்னு சொன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க? டாக்டர் ஏன் ஸ்கூல்ல, டாக்டர் ஏன் ஸ்கூல்ல யூனிஃபார்ம் கிடையாதுன்னா எந்த தடையும் இல்ல டாக்டர். ஏன் ஸ்கூல்ல ஹிஜாப் அனுமதிக்கப்பட்டிருந்தா எந்த இந்த உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு? ஏதாவது ஒரு ஸ்கூல், ஜெனரல் ஸ்கூல், நான் இஸ்லாமிய ஸ்கூல்ல சொல்லல, ஜெனரல் ஸ்கூல்ல நீ எடுத்து யூனிஃபார்ம்ல ஹிஜாப் போடலாம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு கேரளால வந்த ஜட்ஜ்மெண்ட் இட் பர்டெயின்ட் டு தி ரெக்ரூட்மெண்ட் இன் போலீஸ். போலீஸ்ல இந்த மாதிரி ரூல் இருக்க கூடாதுன்னு கேரளால கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். இட் ஹஸ் நதிங் டு டு வித் டாக்டர். தட் இஸ் அபௌட் யூனிஃபார்ம். ஐ அம் டெல்லிங் யூ யூனிஃபார்ம், அவ்வளவுதான். இப்ப நான் திரும்ப நான் சொல்றேன் டாக்டர், இப்ப தமிழ்நாட்டுல கேரளால கர்நாடகால எங்கேயுமே ஹிஜாப் அணிய தடை இல்லை. உங்ககிட்ட நான் மூணு மேட்டர் ரெண்டு மேட்டர் விஷயம் தான் கேட்டேன். ஒண்ணு வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் லிஸ்ட் கோடு எடுத்து ஏதாவது ஒரு ஒரு ஸ்கூல்ல, ஈவன் நீங்க மிஷன் ஸ்கூல்ஸ்லயே எடுத்துக்க, ஒரு சர்ச் பார்க் எடுத்துக்கோங்க, இல்ல ரோசரி மெட்ரிக் எடுத்துக்கோங்க, என்ன அவங்க யூனிஃபார்ம்ல ஹிஜாப் நாட் அலவுட் இல்ல ஹிஜாப் அலவுட் ஏதாவது ஒண்ணு இருக்குமா? இருக்காது. தடை விதிக்கவில்லை, யூனிஃபார்முக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ். இட் இஸ் அக்செப்டட் தி யூனிஃபார்ம், இட் இஸ் நாட் பேனிங் தி ஹிஜாப். சார் 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 சார், யூனிஃபார்முக்கு ஏற்கனவே அங்கீகாரம் பல ஆண்டு காலமா இருக்கு சார். அதனாலதான் சார் ஆர்மிலயோ காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ போலீஸ்லயோ யூனிஃபார்ம் போடுறாங்க. அதுக்கு ஏற்கனவே இப்ப நீங்க போலீஸ் போர்ஸ் போயிட்டு நான் போலீஸ் யூனிஃபார்ம் போட மாட்டேன், என்ன சொல்றாங்க, இது எசென்சியல் பிராக்டிஸ்ல இல்லங்கறனால ஸ்கூல் யூனிஃபார்ம் அங்க ஒண்ணு இருக்குங்கறனால எசென்சியல் பிராக்டிஸ்னு க்வெஸ்டனே கிடையாது. எசென்சியல் பிராக்டிஸ் இல்லங்கிறது இஸ்லாமியர்களே சொல்றாங்களே, அதுக்கு எதுக்கு எசென்சியல் பிராக்டிஸ் கோர்ட் போய் சொல்லணும்? அதைத்தானே சார் கோர்ட் போய் சொல்லிருக்காங்க, அதைத்தானே சார் பிரச்சனை. இல்லைங்க, அது கேள்வியே கிடையாதுங்க. கேள்வி வந்து கான்ஸ்டிடியூஷனலி இஸ் இட் எ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் நாட், அதுதான் கேள்வி. அதான் வந்து பிரச்சனையே வருது.
எசென்சியல் ரிலிஜியஸ் பிராக்டிஸ் என்று யாருமே இதை சொல்லவில்லை. நான் வந்து ஆங்கிலத்துல ஒரு மூணு சேனல்ல டிபேட் போனதுல அங்கு இஸ்லாமிய ஸ்காலர்ஸே வந்து சொன்னாங்க எசென்சியல் பிராக்டிஸ் கிடையாது அப்படின்ட்டு. அதனால எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், உங்களுக்கு ஆங்கில சேனல்ல சொன்னா ஒத்துக்கறீங்க, சாணக்கியால சொன்னா ஒத்துக்க மாட்டேன்றீங்க. இல்லையே, நான் இஸ்லாமிய மத ஸ்காலர்ஸ் சொன்னாங்கங்கறேன். நீங்க இஸ்லாமிய மத ஸ்காலரா? நான் கிடையாது சார். வேலூர் இப்ராஹிம் வந்து இஸ்லாமிய மத ஸ்காலர் சார். அவர் வந்து குர்ஆனை மேற்கோள் காட்டினாரு சார். அவர் பிஜேபி சார். சார் என்ன சார் அவர் வந்து ஏதோ இவ்வளவு அவ்வளவு மோசமா சொல்றீங்க? அவர் வந்து பிஜேபி அப்படின்னா என்ன சார்? பிஜேபியில ஒருத்தர் மத கோட்பாடு சொல்லக்கூடாதா சார்? அவர் ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளவர். அவர் வந்து ஒரு நியூட்ரல் பர்சனா நீங்க எடுத்துக்க முடியாது. இல்ல சார், இல்ல, அவர் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தம் வந்து இஸ்லாம். அவர் ஏற்றுக்கொண்ட கட்சி தான் பிஜேபி. பிஜேபி ஒரு மதம் அல்ல. ஏற்கிறார்கள் அவங்க நேரம் இருக்குது, அவங்க விருப்பம் இருக்காங்க. புதிய தலைமுறையில பண்ணா வேற வரும், தந்தியில பண்ணா வேற, டைம் சாம்பிள்ல. அப்ப நீங்க எதை இத ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டீங்கன்னு கேட்டேன். வராது. நீங்க இஸ்லாமிய சமுதாய மக்களை கூப்பிட்டு போன்ல எடுத்து கேளுங்க. நான் ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் உங்க வியூவர்ஸோ, தந்தி வியூவர்ஸோ, இல்ல புதிய தலைமுறை வியூவர்ஸோ. நான் சொல்லல, நாங்க அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்களை லைன்ல கூப்பிட்டு எடுங்க. இல்லன்னா ஒரு நாலு ஸ்கூல்ல ட்ரெஸ் கோட் எடுத்து கிட்ட காட்டுங்க. ரெண்டு இருந்தா நான் ஒத்துக்கிறேன். நான் சார், நான் வந்து டாக்மேட்டிக்கா நான் சொல்றதுதான் சரின்னு நான் சொல்லல சார். நான் தப்பு தப்பு சொல்லலாம், தப்பு தெரியாம சொல்லிருக்கலாம். ஐ ஆம் ரெடி டு சேஞ்ச், பட் பிளீஸ் ஷோ மீ த டேட்டா. ஒரு ஸ்கூல் இருந்து நீங்க எடுத்து அந்த கோட்ல ஹிஜாப் இஸ் பர்மிட்டட், இஸ்லாமிய ஸ்கூல் இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்கூல் எடுத்து நீங்க காட்டு. நான் வந்து ஒத்துக்கிறேன். ஐ திங்க் வி ஆர் ரிபீட்டிங் தி சேம் பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன் டாக்டர். சோ ஐ ரிக்வெஸ்ட் யூ to look at it with an open mind. இது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை சார். டாக்டர், நான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேர் மைண்டோட நான் ஓபன் பண்ணியிருக்கிறேங்கறத இதற்கு முன்னாடி வேலூர் இப்ராஹிம்ட்ட நான் பேட்டி கேட்கும்போது என்ன கேள்வி கேட்டிருந்தேங்கறதும், நாராயண் திருப்பதிட்ட பேட்டி கேட்கும்போது நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேங்கறது, வாய்ப்பு கிடைச்சா நேரம் கிடைச்சா நீங்க பாருங்க. வெதர் ஐ அம் ஓபன் மைண்டட் ஆர் நாட்ங்கறது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு அதுல எந்த குழப்பமும் இல்ல. மை ஒன்லி ரிக்வெஸ்ட் இஸ் தட் திஸ் வாஸ் a அவாய்டபிள் thing. என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் ஜட்ஜ்மென்ட் மேக்ஸ் மீ ஸ்பேட் வெட் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி ஒரு சமுதாயத்தினுடைய மனதை புண்படுத்துகிறோம் அப்படிங்கிறது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. அவ்வளவுதான். ரொம்ப நன்றி டாக்டர். இவ்வளோ நேரம் உங்களுடைய ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்தை ரொம்ப விரிவாக சொன்னீங்க. டாக்டர் சுமந்த் ராமன் தன்னுடைய கருத்தை ரொம்ப விரிவாக பதிவு செஞ்சார். இது வந்து தேவையற்ற சர்ச்சை. இது வந்து யூனிஃபார்ம் வேணுமா வேண்டாமா, ஹிஜாப் வேணுமா வேண்டாமாங்கிறது அப்புறம், இந்த சர்ச்சையே தேவையில்லை அப்படிங்கிறது அடிப்படை புள்ளிங்கிற அவருடைய பாயிண்டாக இருந்தது.